Hi viewers, welcome to Suriya Academy YouTube channel. In this video, TNPSC, TET, RRB, SSC, and report the light, only in the topic, we will talk about questions. So, in this video, we will talk about power of lens. Lens in theran. ஒரு லென்ஸ் இருக்கு அப்படினா அது ரெண்டு வேலையை செய்யும் ஒண்ணு குவிக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா விரிக்கும் ஒண்ணா ரேஸ் வந்து கன்வர்ஜ் பண்ணும் அப்படினா ரேஸ் வந்து டைவர்ஜ் பண்ணும் இப்ப கன்வர்ஜ் அப்படினா இங்க இருந்து ரேஸ் வருதா இப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன ஆகுது ஜாயின் ஆகுது டைவர்ஜ் அப்படினா ஒரு புள்ளில இருந்து ரேஸ் எல்லாம் விலகி போறது நிறைய புள்ளில இருந்து ரேஸ் ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகிறதுக்கு பேரு கன்வர்ஜ் ஒரு புள்ளில இருந்து ரேஸ் இந்த மாதிரி பிரிஞ்சு போடுச்சுனா அதுக்கு பேரு டைவர்ஜ் சோ சில லென்ஸ் வந்து கன்வர்ஜ் குவிக்கும் சில லென்ஸ் என்ன ஆகும் விரிக்கும் இதல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது எந்த லென்ஸ் குவிக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா குழி லென்ஸ் அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் பேர் மாறி வரும் குழி லென்ஸ் குவிக்கும் மாத்தி வரும் குழி லென்ஸ் குவிக்கும் அப்ப எது விரிக்கும் குவி லென்ஸ் அதாவது கான் கேவ் லென்ஸ் சோ லென்ஸின் திறன் அப்படின்றது அதனுடைய குவிக்கும் அல்ல விரிக்கும் திறனை தான் லென்ஸின் திறன் சொல்லுவோம் எந்த அளவுக்கு ஒரு லென்ஸால ஒரு கதிர்களை குவிக்க முடியுது எந்த அளவுக்கு லென்ஸால கதிர்களை வெளியே தள்ள முடியுது இதுதான் பார்க்க போறோம் So, this is the குழி லென்ஸ் குவிக்கும் குவி லென்ஸ் வந்து விரிக்கும் இது இதனுடைய பண்புகள் அதனால குழி லென்ஸுக்கு எப்பவுமே அதனுடைய திறன் வேல்யூ வந்து பிளஸ்ஸா தான் வரும் எப்படி வரும் நேர்குறி பிளஸ்ஸா தான் இருக்கும் குவி லென்ஸ் விரிக்கிறதுனால எல்லாத்தையும் வெளியே தள்ளுது அதனால அதனுடைய திறன் வேல்யூ எப்பவுமே மைனஸ் எதிர்குறி நெகட்டிவ் வேல்யூஸா தான் வரும் சோ லென்ஸின் திறன் என்பது அது குவிக்கும் அல்லது விரிக்கும் திறனை பொறுத்தது எப்பவுமே குழி லென்ஸ் வந்து குவிக்கும் அதனுடைய இது பாசிட்டிவ்ல கிடைக்கும் எப்பவுமே வேல்யூஸ் குவிக்கிறதுனால குவி லென்ஸ் பாத்தீங்கன்னா விரிக்கும் அதனால அதனுடைய திறன் எப்பவுமே எதுல கிடைக்கும் நெகட்டிவ்ல கிடைக்கும் இதுதான் வந்து கான்செப்ட் பார்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் சம்ஸ் கேட்பாங்க எல்லா போட்டி தேர்வுல அடிக்கடி வரக்கூடிய சம் இதை நம்ம ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் எப்படின்றத பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த லென்ஸின் திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து P is equal to 1 by F இன்னொரு ஃபார்முலா P is equal to 100 by F சரிங்களா Fனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குவிய தொலைவு ஏற்கனவே அந்த வீடியோஸ்ல நம்ம போட்டிருக்கேன் குவிய தொலைவு இங்கிலீஷ்ல ஃபோக்கல் லென்த் அப்படினு சொல்லுவோம் எப்பப்பெல்லாம் F வேல்யூ குவிய தொலைவோட மதிப்பு மீட்டர்ல கொடுத்துருக்கானோ அப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் P is equal to 1 by F எப்பப்பெல்லாம் குவிய தொலைவினுடைய வேல்யூ சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கானோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 70 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் அப்படின்னு சென்டிமீட்டர் கணக்குகள்ல கொடுத்துருக்கும் பொழுது நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 100 by F சோ குவிய தொலைவு Fனா F மீட்டர்ல கொடுத்திருந்தா 1 by F சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தா 100 by F இது ஒரு கான்செப்ட் மூணாவது முக்கியமான கேள்வி அடிக்கடி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் திறனின் அழகு அந்த லென்ஸினுடைய திறனை எதுல மெஷர் பண்ணுவோம் மீட்டர்லயா இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீளத்தை எதுல மெஷர் பண்ணுவோம் மீட்டர்ல நம்மளுடைய எடை எதுல மெஷர் பண்ணுவோம் நிறைய கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவோம் நேரம் காலமை செகண்ட் ஹவர்ல மெஷர் பண்ணுவோம் அப்படி லென்ஸின் திறனை என்ன அழகுல மெஷர் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா டயாப்டர் என்னது டயாப்டர் கேபிட்டல் டின்னு சொல்லுவாங்க சரிங்களா டயாப்டரை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம் P is equal to 1 by F அதாவது 1 by F னுடைய அலகு என்னது மீட்டர் கரெக்ட்டுங்களா இப்போ இந்த மீட்டரை மேலே கொண்டா என்ன ஆயிடும் மீட்டர் பவர் மைனஸ் 1 அப்ப டயாப்டரை மீட்டர் பவர் மைனஸ் 1 னு சொல்லலாம் இதே சென்டிமீட்டர்ல சொன்னா எப்படி சொல்லலாம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1 னு சொல்லலாம் சரிங்களா சோ லென்ஸின் திறனுக்கு மூணு ஃபார் மூணு அலகு இருக்கு ஒரு டயாப்டர் ஒன்னு மீட்டர் பவர் மைனஸ் 1 இன்னொன்னு சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1 ஏன் மீட்டர் பவர் மைனஸ் 1 வருது 1 பை எஃப் கான யூனிட் என்னது ஃபோக்கல் லென்த் குவிய தொலைவு அது மீட்டர் தான்
So 1 by m, m மேல வந்தா m power minus 1. So இது வந்து லென்ஸின் திறனுடைய கான்செப்ட் ஏரியா. இப்போ இந்த விஷயங்களை வச்சு எப்படி எல்லாம் சம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு குழி லென்ஸின் குவிய தொலைவு 50 சென்டிமீட்டர் எனில் அதன் திறன் என்ன? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கனால அது என்ன லென்ஸுன்னு பார்க்கணும். இங்கே என்ன லென்ஸு? குழி லென்ஸ். ஸோ குழி லென்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எப்பவுமே நான் குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், மாற்றி வரும்னு சொல்லியிருக்கேன். குழி லென்ஸ் குவிக்கும். ஸோ குவிக்கும்னா சைன் என்னது? ப்ளஸ்ஸு. இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் இதில் தான் வரணும், ப்ளஸ்ஸில் தான் வரணும், புரியுதுங்களா? ஏன்னா குழி லென்ஸுன்னு கொடுத்துட்டான், அது எப்பவுமே குவிக்கும், அப்ப சைன் பிளஸ்ல தான் வரணும். சோ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது பிளஸ்ல இருக்குன்னு பாருங்க, இந்த ஆப்ஷன் பிளஸ்ல இருக்கு, அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பிளஸ்ல இருக்கு, இது ரெண்டு தான் பிளஸ்ல இருக்கு. அப்ப இது ரெண்டு ஆன்சர் கண்டிப்பா கிடையாது, ஏவும் சி இந்த ஆன்சர். இப்ப இதுல எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். சோ ஓகே, கொடுத்துருக்க குவிய தொலைவு எதுல கொடுத்துருக்கா? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தா ஃபார்முலா பி இஸ் ஈக்வல் டு 100/F. 100/F. அப்போ 100/ குவிய தொலைவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50. 100/50னா என்ன கிடைக்கும்? 2. அப்ப ஆன்சர் என்னது? 2. அப்ப ஆன்சர் ஏ, புரியுதுங்களா? ஆன்சர் ஏ. ஓகே, இன்னொரு மாடல் பார்க்கலாம். ஒரு குவிய தொலைவின், ஒரு குவி லென்ஸின் குவிய தொலைவு 2 மீட்டர் எனில் அதன் திறன் என்ன? சோ இங்க குவி லென்ஸ்னு கொடுத்துட்டான், குவி லென்ஸ் என்ன பண்ணும்? விரிக்கும், கரெக்டா? அப்ப அதோட ஆன்சர் எதுல வரும்னு சொல்லியிருக்கேன்? மைனஸ்ல. இப்ப இங்க இருக்க ஆப்ஷன்ல எது மைனஸ்? இதுவும் இதுவும் தான் மைனஸ். அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் என்னது நமக்கு ஆன்சரா இருக்க முடியும், அதாவது இது இல்ல இதுதான் ஆன்சரா இருக்க முடியும். ஓகே, இங்க மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபார்முலா என்ன பண்ணலாம்? P is equal to 1/F அப்படின்னு போடலாம். P is equal to 1/F. அப்போ P is equal to 1/2. 1/2னா என்னது? அரை. அப்ப என்ன கிடைக்கும்? 0.5. ஆன்சர் மைனஸ்ல வரணும், 0.5. அப்போ ஆப்ஷன் எது? ஆப்ஷன் B, புரியுதுங்களா? ஸோ இந்த திறன் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவுக்கும் ஃபர்ஸ்ட் சைனை டிசைட் பண்ணிடுங்க. குழின்னு கொடுத்துட்டா ஆன்சர் பிளஸ், குவின்னு கொடுத்துட்டா ஆன்சர் மைனஸ். இதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா 100/F, மீட்டரில் கொடுத்துருந்தா 1/F போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும், புரியுதுங்களா? இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஒரு குவி லென்ஸின் திறன் -0.4 டயாப்டர் எனில் அதன் குவிய தொலைவு என்ன? குவிய தொலைவு கொடுத்து தான் திறன் கேட்பாங்கன்னு இல்லை, திறன் கொடுத்துட்டு கூட குவிய தொலைவு கேட்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? பி இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 1/F எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திறனை கொடுத்துட்டு குவிய தொலைவு கேட்டால் நீங்கள் 1/F எடுத்து போடலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஆன்சர் வந்து எஸ்ஐ அழகான மீட்டரில் தான் இருக்கும், அதனால் 1/F ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1 என்னது? 1. இங்கே குவிய, இங்கே பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.4F. அப்போ 0.4 இஸ் ஈக்குவல் டு 1/F, புரியுதுங்களா? இந்த 0.4 நம்ம ஈஸியாக எப்படி எழுதலாம்? 4/10 எழுதலாமா? ஏன்னா 4ன்றது நம்பர் புள்ளிக்கு பின்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, அப்போ 10. அப்போ 4/10 ஈஸியாக எழுதிக்கலாம். எப்பவுமே மேக்ஸ் ஆகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் சம்ஸ் போடும் பொழுது இந்த மாதிரி தசமம் டெசிமலா இருக்கிறதுனா நீங்க பின்னம் ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. அப்ப 0.4 எப்படி போடலாம்னா 4/10 அப்படின்னு போடலாம். இஸ் ஈக்குவல் டு 1/F. இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? இது பிறகு இதே பெருக்குங்க. 4 × F என்ன கிடைக்கும்? 4F இஸ் ஈக்குவல் டு 1 × 10 என்ன கிடைக்கும்? 10. அப்ப இதுல இருந்து F இஸ் ஈக்குவல் டு 10/4. 10/4 இதை நீங்கள் கேன்சல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2.5 மீட்டர். 2.5 மீட்டர், புரியுதுங்களா? சப்போஸ் ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் இருந்ததுன்னா ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 100 அப்படியே பெருகினால ஆன்சர் கிடைச்சிடும். 100 பெருக்குன்னா 25 × 100 எவ்வளோ? 2500. ஒரு டிஜிட் புள்ளி இருக்கா? புள்ளி ஒரு டிஜிட் வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்னது? 250 சென்டிமீட்டர். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 2.5 மீட்டர்னு இருக்கும், எஃப் இஸ் ஈக்குவல் டு 250 சென்டிமீட்டர்னு ஆன்சர் இருக்கும். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மை நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு குழி லென்ஸின் திறன் வந்து +2 டயாப்டர்னு சொல்லிட்டாங்க, அதனுடைய குவிய தொலைவு என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ 30 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 20 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 50 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 100 சென்டிமீட்டர். ஸோ இந்த சம்மை ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சரை நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற போட்டித் தேர்வுகளில் எளிதில் அணுகக்கூடிய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இதை பார்த்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.